வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இதுதான் என்னோட உலகம். ரொம்ப வருஷமா நான் இதுக்குள்ள தான் இருந்திருக்கேன். இதை தாண்டி எதுவும் தெரியாது. ஆனால் இதில் புதுசு புதுசாக கற்றுக்க நான் ட்ரை பண்ணேன். ஏதாவது புது டிஷ் செய்ய, ஏதாவது பண்ண, நிறைய இதுலேயே அட்வென்ச்சர்ஸ் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் தெரிச்சிருக்கு அது இதுன்ட்டு. இதை தாண்டின்னு பார்த்தா கோலம் போடுவேன், பாட்டு கேட்பேன். இதுதான் ரொம்ப வருஷமா என்னோட வாழ்க்கையாக இருந்தது. இப்போது அது டோட்டலாக மாறிடுச்சு. மதுரக்காரவங்கன்னா ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. நாங்கள் தைரியமே இல்லாதவன தைரியமாக சொல்கிற மாதிரி தான் நான். சத்தியமாக எனக்கு தைரியமே கிடையாது. ஒரு கரப்பாம்பூச்சிக்கே பயப்படுறாள்னாலாம் எங்கேயா கரப்பா முடிச்சிருந்தாலே யாரையாவது கூப்பிட்டு அது போனதுக்கப்புறம் தான் நான் வருவேன். ஸோ தைரியமே இல்லாத எனக்கு தைரியம் வந்ததுங்கிறது பெரிய விஷயம். அதை தைரியத்தை வச்ச வரைக்கும் நான் அதுக்கு நன்றி சொல்லணும். இன்னொன்று, இப்படியே இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். பொண்ணுனா கல்யாணம் ஆகி குழந்தை இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரமுறை இருக்குது. யார் எப்படி வேணாலும் இருக்க முடியாது தான், ஆனால் இப்படி தான் இருக்கணும்னு யாரையும் கட்டுப்படுத்த முடியாதுல்ல. அதுவும் ஒன்று இருக்குது. எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும். அதுக்காக நான் எல்லாத்துலேயும் எதுவும் தலையிடணும் அப்படின்னு இல்லை. எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், அதில் நான் அச்சீவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டங்கள் நிறையா. நான் 1981, என்னோடய ஏஜ் 42. இப்போ மதுரை என்ன தெரியும், இன்னும் மதுரை மாறலை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் மதுரை மாறவே இல்லை. அதே பழைய கலாச்சாரத்தோடு தான் இருக்குது. பொண்ணுனா சேலை கட்டணும், பூ வச்சுக்கணும், லாங் ஹேர் இருந்தால் தான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு. பாய்கட்லாம் இப்போ வந்து ஃபேஷனாக இருக்கலாம், ஆனால் அது யாரும் இல்லை. மதுரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நானும் அப்படி தான் இருந்தேன் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். சாரி தான், சாரி தவிர நான் எதுவுமே வியர் பண்ணதில்லை. லாங் ஹேரு, பூ இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. பூ டெய்லி வச்சுக்குவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரைனாலே மல்லிகைப்பூ தானே ஃபேமஸ். உங்களுக்கே தெரியும், 2 பேபிக்கு அப்புறம் ஒரு லேடினால சமூகத்தை எதிர்கொள்றதும் கஷ்டம் தான். ஏன்னா பசங்களை பார்க்கணும், அவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று வந்து ஹஸ்பண்ட் சைடு சப்போர்ட் இருந்தால் பரவாயில்ல, அவங்க ஒரு பிஸ்னஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ ரெண்டு பசங்களையும் பார்க்குறது அந்த பொண்ணோட கடமையாக தான் இருக்கும். ஸோ காலையில் எந்திரிக்க, ஸ்கூலுக்கு அனுப்ப, திருப்பி வீட்டில் ஏதாவது பண்ண. வீட்டை விட்டு நான் வெளியே போனதே இல்லை. ஸ்கூலில் விடுறதுக்கும் வேன், ஆட்டோ, சம்திங் ஏதாவது இருக்கும். வீடு தான், வீட்டை தாண்டி எதுவுமே கிடையாது. வீட்டை தாண்டி போகிறதா இருந்தால் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் போகிறது. நான் பசங்க ஸ்கூலில் ஏதாவது பேரண்ட் மீட்டிங் அப்படின்னா தான் போகிறது. ஏன்னா இன்னொன்று ரீசன் என்னென்னா, வெயிட்டாக இருந்தேன். ஓவர் வெயிட்டுங்கிறப்போ எனக்கே கான்ஃபிடண்ட் இல்லை. இந்த வெயிட்டை தூக்கிக்கிட்டு என்ன வெளியே நடந்து போய் வச்சு அப்படிங்கிறப்போ அந்த ஒரு டிப்ரெஷன். வெளியே விடுறதுக்கும் வேலையும் இல்லை. ஏன்னா இதான் இப்படி தான் இருக்கணும். உனக்கு என்ன வெளியே வேலை, எல்லாமே வீட்டில் வந்துடுது. பசங்களை பார்க்குறதும் சமைக்கிறது, இதை தவிர உனக்கு என்ன வேலை, உனக்கு என்ன வெளியே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கேள்வி வரும். எனக்கு பிடிச்சதை போய் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னு என்ன வேணும் சொல்ல வாங்கிட்டு வரும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்குது. எல்லாருக்கும் அதுவும் தெரியும். நிறைய பேர் இதை பார்க்குற எல்லாருமே தடிப்பாங்க, அப்போ நானும் அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் இருந்தது 128 கிலோ. 128 கிலோனா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஹைட்டாக இருக்கவங்களையும் குட்டியாக கட்டுறவது, குண்டாக இருக்குது. அந்த உருவத்தினால நிறைய கேலி கிண்டலை தாண்டி எனக்குன்னு நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ். நீ பெயினுங்கிறதுனால என்னால் கீழே உட்காரவே முடியாது. இப்போ நான் வந்து நிறைய வெயிட் தூக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நீ பெயின் இல்லாமல் இருக்கணும். நீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். போன் டென்சிட்டி எனக்கு சுத்தமாகவே கிடையாது சின்ன பிள்ளையிலேருந்து. ஆனால் அதெல்லாம் சேர்த்து ரொம்ப வெயிட் அதிகமானதுக்கப்புறம் கீழே உட்கார முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே என்னால் செய்ய முடியாமல் போச்சு. அதை தாண்டி வர்றதுக்கு யோசிக்கல. இப்படி இருக்கு, சரி ஓகே, எதுக்கு நடக்க அப்படின்னு உட்காந்துச்சு. வெயிட் அதிகமாக இருக்கும் அதனால தான் நடக்க முடியலங்கிறத யோசிக்காம, வெயிட் அதிகமாக இருக்கல என்ன நடந்து என்ன பண்ண போகிறோம், சரி வீட்டில் தானே இருக்கோம், வீட்டு வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்பா தவறினாங்க. அப்பா தவறினதுக்கப்புறம் தலைவலி அதிகமாச்சு, சர்விக்கல் காலர் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அது போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த பெல்ட் போடாமல் வெளியே போக முடியாது. அந்த பெல்ட் போட்டால் வண்டியும் ஓட்ட முடியாது, ஏன்னா சைடில் திரும்ப முடியாது, வைக்க முடியாது. அது ஒரு இஷ்யூஸ் ஆச்சு எனக்கு. எது என்ன பண்ண, சரி எங்கேயும் போக வேணாம், வீட்டிலே இருந்துருவோம், இந்த வீட்டை வச்சுட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் போடனா கூட, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா டேபிளில் ஃபுட் பரிமாறினா தான் உட்காருவோம். கீழே உட்காந்து பரிமாற மாதிரி இருந்தால் கல்யாண வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது, ஐயோ கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம். அது இந்த மாதிரி தான் காலையில் சொல்லி ஏதாவது ஒன்றுனா. இதில் இன்னொரு என்ன பெரிய மைனஸ் ஆச்சுன்னா சுகர். ஆக்சுவலாக ஜெனட்டிக்காகவே என்னோடய தாத்தா அம்மாவுக்கு எல்லாருக்குமே சுகர் இருக்குது. ஸோ எனக்கும் சுகர் ஆரம்பிச்சிச்சு. அதாவது 37 வயசில் எனக்கு சுகர் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப உடஞ்சிட்டேன் நான்.
அஜிஜோ, கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, சுகர் இருக்கு, இனிமேல் என்ன இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருப்போமா, பசங்களுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை தான் எனக்கு ரொம்ப அதிகமாச்சு. இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது அப்போ எனக்கு தோணலை. டாக்டர்கிட்ட போனப்போ வெயிட்டை குறைச்சா தான் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அடுத்து இந்த என்னோடய உலகம் இது, இவங்க தான் ஃபுல்லாக. எவ்வளோ டிப்ரெஷன் ஆனாலும் இவங்களோட விளையாண்டா சரியாக போகும். ஏன்னா இவங்ககிட்ட சொன்னால் அவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க எதையும். ஸோ அந்தளவு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் இப்போ தான் வச்சுருக்கேன். பப்பீஸுங்கிறது வந்து இந்த 4 இயர்ஸாக தான் என் கூட இருக்காங்க இவங்க எல்லாருமே, என்னோடய துணைக்கு. ஏன்னா இவங்களுமே வந்து இதுக்கு முன்னாடி கிடையாது. நாங்கள் எனக்கு குழந்தையிலேருந்து டாக்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வச்சுருந்தாங்க, நாங்கள் வளர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கப்புறம் டாக்லாம் நாட் அலவுட் வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 4 இயர்ஸாக ஃபுல்லாக டாக் தான் இருக்குது வீட்டில். என் வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்க, வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னப்போ, சரி ஓகே வெயிட் லாஸ் பண்ண போவோம் அப்படின்னு சொன்னப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஜிம் போகணும். அங்கே போனதுக்கப்புறம் கிண்டல் அதிகமாச்சு. ஏன்னா போய் என்ன பண்ண போகிற எல்லாரும் சொன்னது. வீட்டில் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலேஷன் சைடில் வந்து ஹஸ்பண்ட் சைடில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வெயிட் லாஸ் பண்ணி என்ன பண்ண போகிற, இப்போ அழகி பிடிக்க போகிறா, இப்போ எனக்கு தேவையில்லாமல் நீ அங்கே போய் காசு கட்டி இது பண்ணுற அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 மாதம் கூட இருக்காது நான் வந்து அந்த ரெகுலர் பண்ணது. இவருமே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னது, சரி நான் சரி உனக்காக பண்ண நினச்சேன், ஆனால் எல்லோரும் இப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் ஒன்று ஜிம்முக்கெலாம் போவேணா அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திருப்பி வந்து கேட்டேன், எங்கள் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிக்கிறேங்க, முடியல என்னால் அப்படின்ட்டு. இப்போ நீ வெயிட் லாஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருந்துச்சு. யாருமே வந்து சரி வெயிட் லாஸ் ஆனால் நம்ம நல்லாயிருப்போம், நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. வெயிட் லாஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா கேள்வி இருந்துச்சு எனக்கு. அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் நான் வெயிட் லாஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. ஸோ இந்த பிரச்சனை பூதகரமாக வேடிக்கை ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வீட்டிலே இப்போ காசு தட்டுப்பாடாக இருக்குது, இப்போ நீ அங்கே போய் காசை கரைக்கணுமானா மாதம் 1000 ரூபா கொடுத்து உடம்பை பார்த்துக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, அதை யாருமே புரிஞ்சுக்கல. ஹெல்த் இஷ்யூஸ் ஆனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், அதை முன்னாடியே யோசித்தாங்கன்னா இது பெரிய விஷயமா இருக்காது. இது பெரிய இஷ்யூவாச்சு, மணி ப்ராப்ளம் எல்லாம் கடந்த ஒரு கட்டத்தில் அவர் என்னை விட்டு போகிற சூழ்நிலை வந்துச்சு. அப்போ தான் நான் ரொம்ப உடஞ்சி போனேன், டோட்டலாக உட்காந்துட்டேன். ஏன்னா அடுத்த லைஃப் எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வேலைக்கு போனதில்லை, படிப்பு ரொம்ப கம்மி, எதுவுமே எனக்கு தெரியாது. பேக்ரவுண்ட்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ பசங்கள் நானும் உடஞ்சி போய் உட்காந்தோம். என்னால் அதுலேருந்து ரெக்கவர் ஆக முடியல, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறி. வேலைக்கு போக முடியாது, எதுவுமே தெரியாது எனக்கு. தெரிஞ்ச விஷயமே இது தான், இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ பசங்க சொன்னது, வேணாமா, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வீட்லேயே தான் கிடந்தேன் நான், எங்கேயுமே போகல. ப்ராப்ளம் ப்ராப்ளம்ட்டு இப்படியே தான் ஓடி இருந்துச்சு லைஃப். ஃபஸ்ட்டு சொன்னது உடம்பை குறைச்சா தான் உன்னால் எதுவுமே பண்ண முடியும் அப்படின்னப்போ நான் போய் மொத்தை தான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ, ஏன்னா நான் எனக்கு நிறைய முடி சேலை தவிர எதுவும் கட்ட தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்போ இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ உடஞ்சி போய் நான் போய் மொட்டை போட்டுட்டு வந்தேன். இந்த பசங்க ரொம்ப அழுதாங்க, ஏம்மா எதுக்கு இப்படி அப்படின்னு. இல்லைப்பா ஏதாவது தைரியம் வராதா, அப்படியாவது பார்ப்போமே, அம்மா இதோட போய் வெளியே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ மொட்டை போட்டுட்டு வந்தேன். மொட்டை போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கான இதை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பசங்க சொன்னாங்க, உனக்காக இரு, நீ வாழு, உனக்கு பிடிச்சதை செய் அப்படின்னு சொல்லி என் பசங்க எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் என் பசங்க எனக்கு கொடுத்தாங்க வீடு. இந்த வீட்டு வாசப்படி காலையில் நினச்சி குழம்புட, பசங்களை அனுப்ப, சமைக்க, பாட்டு கேட்க, திருப்பி ரிப்பீட்டட் இதுதான் நடந்திருக்கு 38 வருஷமா. இந்த 4 வருஷத்தோட மாற்றங்கள் தான் இனிமேல் பார்க்க போறீங்க. எங்க மாசத்தோட ஒரே விஷயம் அதுதான், பிடிச்சி செய், ஓகேவா, இஷ்டப்பட்டு செய், வழியை கூடு. உடம்புக்கு எந்த அளவுக்கு வழியை கொடுக்குறையோ அதுக்கான பலன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்குந்தாங்க. ஒன்று நீ உன்னோட உடம்பு நீயே சாகடி, வழியை தாங்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் அதை தாங்கிக்கிறத பழகு. இன்னைக்கு வலிக்கிறதுனா நாளைக்கு அதை விட அதிகமான வழி நீ தாங்க பழகுனேன்னா இந்த வழி சின்னதாயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இரும்பு தான் எனக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்தது, அதுதான் உண்மை. எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க? ஏன்னா வருமானமும் இல்லை, ஜிம்லேயே இருந்தாலும் சில பேர் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பண்ண உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த ஜிம் தான் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் எவ்வளோ? இல்லை எனக்கு எங்கள் மாதம் சொல்ல ஒரே விஷயம், எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் போட்டாலும் உடம்பு அந்த சமயத்தில் எது ஆக்டிவேட் ஆகுதோ அவ்வளோதான். நீ 4 மணி நேரம் ஒர்க் அவுட் போட்டாலும் சரி, 1/2 மணி நேரத்தில் ஒர்க் அவுட் போட்டாலும் சரி, எது உனக்கு கரெக்டான ஒர்க் அவுட்டோ அதை போட்டால் போதும் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் 1.5 மணி நேரம் அதிகமாக இருந்திருக்கேன் நான், அதிகபட்சமே 1.5 மணி நேரம் தான் ஜிம்மில். ஸோ ஈவினிங் கொஞ்சம் நேரம் கார்டியோ, ட்ரெட்மில், அந்த மாதிரி வாக்கிங் ஏரியா அந்த மாதிரி போடுவோம்.
ஸோ இது ரெகுலராக ஆச்சு. 6 மந்த்ஸுக்கு அப்புறம் என்னோடய உடம்புல நிறைய சேஞ்சஸ். நான் ஃபஸ்ட்டு கலட்டினது நீ கிரிப்பர். ஏன்னா எங்கள் மாஸ்டர் சொன்னது கால்சியம் எடுங்க, கால்சியம் கம்மியாக இருந்தானே அதுக்கு என்ன எடுத்தீங்க அப்படின்னா கால்சியம் மாத்திரை நிறைய சஜஸ்ட் பண்ணாங்க. சில மாத்திரைகள் வந்து பின்னாடி சைட் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணிவிட்டு எது நல்லது அப்படின்ட்டு அதை கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஃபுட்டு ஃபுட்டு ஒரு 35 வயசுக்கு மேலேயே நம்ம உடம்பு சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக கிடைக்கிற இதை எடுத்துக்காது, அதுதான் ஒரு சேஞ்சஸ். ஸோ அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ், அதாவது சப்ளிமெண்ட்ஸுங்கிறப்போ விட்டமின் இ டேப்லெட் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சில சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நீ கிரிப் கலந்தேன் நான், சர்விக்கல் கழட்டிட்டேன். ஸோ அதுவே மொதல் போடாமல் தான் இருந்தேன். ஏன் தலைவலிக்குது எதையா யோசிக்காதீங்க, ஒர்க் அவுட் போட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வந்துடும், ஸோ தலைவலி வராது, எதையும் யோசிக்காதீங்க அப்படின்னா. ஸோ 6 மந்த்ஸில் கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டேன். ஆஃப்டர் 6 மந்த்ஸ் நான் கிட்டத்தட்ட 30 கிலோ வெயிட் லாஸ் ஆகிட்டேன். இந்த 6 மாதம் நீங்கள் வந்து உடம்பு குறைச்சி நீ பேட் இதெல்லாம் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து வருமானங்கிற ஒரு விஷயத்துக்காக என்ன வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிங்க, என்ன ஒர்க் போனீங்க? இல்லை எனக்கு நான் படிக்கிறதுனால எந்த வேலைக்கும் போக முடியல, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் என்னென்னா ஹஸ்பண்ட் சைட் இருக்கும்போது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்னால வீட்டில் கொஞ்சம் கிளாத்லாம் எடுத்து சேல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை ஃபர்தராக பண்ணுவோம் ட்ரை பண்ணோம், ஆனால் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் மணி இல்லை. ஸோ கொஞ்சம் எடுக்க சேல் பண்ண அப்புறம் இருக்காது. ஸோ இப்போ இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் அம்மா தங்கச்சியை, அதாவது தங்கச்சியை கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க வேலைக்கு போகிற காசு கொடுத்தாங்க, அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதை தாண்டி வெளியே போக வேலைக்கு போக என்னால் முடியல. ஆனால் என்னென்னா ஒரே ஒரு இது கான்ஃபிடண்டாக இருந்தேன், கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணணுங்கிறதுல இருந்தேன். ஒரு 1 இயருக்கு அப்புறம் வெயிட் லாஸ் நல்லா பண்ணேன், ஓரளவுக்கு உடம்பு என்ன எல்லாருமே கேட்டாங்க எப்படி. முதலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், மணி நிறையா இருந்தப்போ சரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஜிம் போகிறேன்னு சொன்னோன்னே யாருமே பேசல, என்னன்னு கேட்டப்போ ஜிம் போகிற லேடிஸோடலாம் என் ஹஸ்பண்ட் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. எனக்கு ஏன் என்னாச்சு, இல்லை அங்கே நிறைய ஜென்ஸ்லாம் இருப்பாங்க, அங்கே போகிற லேடிஸ்ட்டு உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஜிம்க்கு நான் ஒர்க் அவுட் தான் போகிறேன், பேச போல. அதான் உண்மை, நான் பேசுகிறேன்றதுக்கு நான் எதுக்கு ஜிம் போகணும், நான் இங்கேயே உட்காந்து பேசலாமே அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் கட் ஆனாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து ஏன் உங்கள் அக்கா இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் போடுறாங்க, எதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஊரில் போடுறதா, லேடிஸ்லாம் யாரும் போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறப்போ என் சிஸ்டருக்குலாம் கவலை. என்னோடய வழி அவங்களால புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் அவங்களால எனக்கு சப்போர்ட் பண்ண முடியல, அவங்க அந்த இடத்துல பேச முடியல. ஸோ அம்மாவும் அப்படி தான், ஒரு கட்டத்தில் சரி போ இதுக்கு மேலே உன்னை நான் கம்பளை பண்ண முடியாது, உனக்கு என்ன பிடிக்குதோ போடு, ஆனால் ஃபங்க்ஷன் வீட்டுக்குலாம் வந்தால் நீ பேண்ட் ஷர்ட்டியோடு வரக்கூடாதுன்னாங்க. ஃபங்க்ஷன் வீட்டுக்கே வரல, நான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகலன்ட்டேன், நான் இப்படி இருந்துக்கிறேன், நான் எந்த ஃபங்க்ஷன் போயிடுறேன், பேண்ட் ஷர்ட்டியோடு வந்தால் நான் ஃபங்க்ஷனுக்கு வரையிலன்னா வரல அப்படின்ட்டு. உடம்பு குறைக்கிறது மட்டும்தான் உங்கள் இலக்காக இருந்தது, உடம்பு குறைச்சி முடிச்சிட்டிங்க, அடுத்து எனக்கு வேற ஒரு இலக்கு இருக்குன்னு அந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ணீங்களே, அந்த டார்கெட் பாயிண்ட். எனக்கு டார்கெட் நான் எதுவுமே வைக்கல, எனக்கு உடம்பு குறையணும், ஹெல்த்தியாக இருக்கணும், பசங்களை பார்க்கணும். ஆனால் இதுதான் அடுத்து, இதுதான் எனக்கு வாழ்க்கையாக போகுதுன்னு நான் அந்த சமயத்தில் நினைக்கவே இல்லை. அந்த மாத்திரை தருணம் எப்போ? மாத்திரை தருணம் சென்னையில் நடந்த ஒரு காம்படிஷன். ஓகே. என்னோடய மாஸ்டரு அவங்க சில இன்னொரு 2-3 கிளைண்ட்டு சென்னையில் ஒரு காம்படிஷனுக்காக கிளம்பியிருந்தாங்க. ஜிம் சார்பாக நானும் அவங்களோட போயிருந்தேன். அவங்க வந்து ஸ்டேஜ் எடுக்க முன்னாடி டேன் ஒன்று பூசுவாங்க. ஸோ அது சப்போர்ட்காக நாங்கள் எல்லாருமே ஜிம்மில் வந்து எல்லோரும் போயிருந்தோம். அப்போ என்னென்னா அங்கே வந்து லேடிஸ் கேட்டகரி வச்சுருந்தாங்களா, உமன்ஸ்க்கு ஃபிட்னஸ் கேட்டகரி வச்சுருந்தாங்க அப்படின்னு. ஸோ அங்கே இருந்த சார் வந்து சொன்னார், நீங்கள் வந்து காம்படிஷன் வந்திருக்கீங்களான்ட்டு. இல்லை சார், நான் சும்மா ஹெல்ப்க்கு வந்திருக்கேன், உமன் கேட்டகரி இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜிம் போகிற பாடி மாதிரி தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எங்கள் மாஸ்டர்கிட்ட சொன்னேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கிடைக்காது, ட்ரை பண்ணி பாரு, ஏன்னா அது நேஷனல் லெவல். ஓகே, நேஷனல் லெவல் உமன் ஃபிட்னஸ். அது அங்கே இருந்த எல்லாருமே நார்த் இந்தியன், 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் அந்த கேட்டகரியில் இருந்த எல்லாருமே. நான் ஒரு ஆள் தான், 38 இயர்ஸ் அப்போ கம்ப்ளீட். ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னப்போ என் மாஸ்டர் சொன்னாங்க, உனக்கு இது கிடச்சிருக்கு, இது நாங்களாம் போராடி வந்திருக்கோம், இது உனக்காக கிடச்சிருக்கு, நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. ஸோ ட்ரை பண்ணேன், 4th ப்ளேஸ் வாங்கினேன். ஸ்டேஜ் ஏறினதே இல்லை நான் லைஃப்பில், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இன்னொன்று அது உள்ள காஸ்ட்யூம் உங்களுக்கு தெரியும், ஃபிட்னஸோட காஸ்ட்யூம் என்னென்னு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டேஜில் அந்த ஷீல்டு வாங்கினப்போ அது எப்படி சொல்கிறது, பெரிய போதையாயிடுச்சு. மொத்தம் லைஃப்பில் மொத்தம் ஸ்டேஜ் ஃபஸ்ட் ப்ரைஸ். அங்கே சொன்ன எல்லாருமே அதான், எல்லாருமே சின்ன பசங்க, நீ ஒரு ஆள் தான் இந்த ஏஜ், 2 குழந்தைக்கு அம்மா அப்படின்னு சொன்னப்போ ஸ்டேஜில் எல்லாருமே பயங்கர கிளாப். எனக்கு வந்து 10th படிக்கிற பொண்ணு இருக்குன்னு அந்த ஸ்டேஜில் நான் சொன்னேன், எல்லாரும் அவ்வளோ கிளாப், பரவாயில்ல இந்த ஏஜில் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க, அதுவும் இந்த காசு நினைக்கலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அது வந்து பெரிய இதாச்சு. ஸோ எங்கள் மாஸ்டர் நான் சொன்னேன், ட்ரை பண்ணுங்கள், ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோடய இலக்கு பாடி பில்டிங்லேயே போச்சு. அது வரைக்கும் எனக்கு எதுவுமே கிடையாது. ஸ்டேஜ் ஏறி ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் ஏன் இதை நம்ம கன்யூ பண்ணக்கூடாது, சப்போர்ட் கால் இருக்கல, மாஸ்டர் இருக்கார்ல, செய்யலாமே அப்படின்னு சொல்லியிருக்கான். கண் அப்போ செய்யாது. எனக்கு அந்த சமயத்தில் சொன்ன ஒரு பெரிய விஷயம், அது போதையாக தான் இருந்துச்சுன்னு சொன்னேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு இது போதை, இரும்பு போதை. ஸோ இதுக்குள்ளே முழுசாக நான் இறங்கிட்டேன். எனக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, உங்களோட இலக்கு வந்து வெறும் நேஷனலோடு இல்லாமல் ஏஷியா லெவல் கேம் வரைக்கும் போய் அதில் 6th ப்ளேஸ் வரைக்கும் போயிருக்கீங்க.
தெரியும் ஏசியா லெவலில் இருக்கக்கூடிய காம்படிஷன் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அதோட பரப்பளவு, அதோட விஷன் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். இதெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க, உங்களை சுற்றி இருக்க உலகத்துக்கு எப்படி உணர்த்தினீங்க? என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே அதில் தான் இருந்துச்சு. நான் யாருக்கும் போதும் கேட்கல, நீங்கள் என்ன இதை பண்ணி என்ன பண்ண போகிறீங்கிறப்போ இல்லை எனக்கு இது தான். ஸோ நான் அதுக்கப்புறம் அந்த காம்படிஷனுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ட்ரைனர் வேலைக்கு கூப்பிட்டாங்க ஜிம்மில். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு வருமானம் ஜிம் ட்ரைனரில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அப்போ என்னால் முடியுங்கிறப்போ ஒரு ஜிம் ட்ரைனருங்கிறப்போ உங்களுக்கே தெரியும் எது குறையாக இருந்ததோ அந்த குறைய நிவர்த்தியாகி நீங்கள் முதல் வருமானமாக மாறிடுவீங்க. கண்டிப்பாக அதான் எனக்கு அந்த ஜிம் தான். ஜிம்மில் நான் எந்த அளவுக்கு நான் இது வந்து இது பண்ண உழைச்சிருக்கேனோ அதுக்கான பிரதிபலன் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஜிம் ட்ரைனராக நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கான ரீசன் அதான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், நான் ஸ்டேஜ் ஏறியிருக்கேன் அப்படிங்கிறப்போ என் ஜிம் ட்ரைனருக்கு வேலைக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு மூணு இடத்துல கூப்பிட ஆரம்பிச்சாங்க, நான் ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணி போனேன். ட்ரைனராக இருக்க தெரியும் உங்களுக்கு, ட்ரைனர் கரெக்டாக இருந்தால் தான் கிளைண்ட் கரெக்டாக வருவாங்க. அப்படிங்கிறப்போ என்னோட உடம்பு நான் ரெகுலராக கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ நான் அதில் ஃபுல் ஃபோக்கஸ் ஆக ஆரம்பித்தேன். அடுத்தடுத்து காம்படிஷன் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் மாஸ்டர் சொன்னது, ஏன் பாடி பில்டிங் மட்டும் ட்ரை பண்ணுற, பவர் லிஃப்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இடம் வந்துச்சு. ஐஎஃப்எஃப் ஜெனரல் செக்ரட்டரி ஜெகநாதன் சார், ஸோ அவர் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து அதுக்கான பவர் லிஃப்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஸ்டேஜ் கொடுத்தார். அவர் சொன்ன ஒரே விஷயம், ஓ ஏஜில் யாருமே இல்லை, ஸோ நீ இவ்வளோ தூரம் பண்ணுறீங்கிறப்போ எங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்குது, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இப்போ வரைக்கும் நான் ஏறின ஸ்டேஜில் என்னோடய ஏஜில் யாருமே இல்லை. என்னோட என்ன என் கூட பண்ண எந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் என்னோடய ஏஜ் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். நிறைய பெண்மணிகளை நம்ம பார்க்குறோம், சாதனையாளர்களை பார்க்குறோம், அவங்களோட சிந்திர வேர்வை துளியோட நீங்கள் கண்ணீர் துளி வேர்வை துளி ப்ளஸ் உங்களோட ரத்தத்தையும் சிந்தி இன்றைக்கி இந்த மேடையில் உட்காந்துருக்கீங்க. இன்னும் பல உயரங்களுக்கு போவீங்க, அதுக்கு விகடன் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உங்களால் இன்னும் நிறைய பேர் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, அதுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எனக்கு இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்ல வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க, நான் அதை நான் அந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். முதல்ல நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறது என்னோட மாஸ்டர் அன்புச்செல்வனுக்கு. அவர் இல்லைன்னா நான் இந்த ஃபீல்டில் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு மேடையை பார்க்குறேன், அதில் ப்ரைஸ் வாங்குறேன்னா அதுக்கு முழு முதல் காரணம் அவர் தான். ஸோ இப்போது நான் வந்து இந்த மீடியா லைனில் இருக்கேன்னா அதுக்கு புகாரி தம்பிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் இது வந்து நான் அவரை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டணும், அவரை நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ எனக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு. அதுக்கு நான் வந்து விகடனுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், தம்பி எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு கிடைக்குது, நானும் உங்களை சொல்லணும் அப்படின்னு. ஸோ மீடியா லைனுக்குள்ளே நான் வரது காரணம் தம்பி தான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய வந்திருக்கு. ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் எங்கே போனாலும் கேட்குற கேள்வி தான், மேம் நீங்கள் அவங்க தானே, சூப்பர் மேம் நல்லா பண்ணுங்கள், எப்பயுமே காம்படிஷன் போகும்போது மாஸ்டர் கேட்டகரிக்கு ஆள் இல்லை, உங்கள் ஏஜில் ஆள் இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து ரெட் வெல்வெட் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த கார்பெட்டில் நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சப்போர்ட்டாக கூட இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இருக்குது ஜனனின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்து மாலதி சரவணன் நிறையா இருக்காங்க. ஸோ எல்லாருமே என்னோடய தேங்க் பண்ணிக்கிறேன், ரொம்ப நன்றி. வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500-க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.